ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 22 வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 15 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மூன்று வயது சிறுவனுக்கும் அவனுடைய தாய்க்கும் இடையே நடந்த உரையாடல். அம்மா, நம்முடைய வீட்டு வேலைக்கார அம்மாவிடத்தில் நம் வீட்டின் நகைகளை பார்த்து கொள்ள சொல்லுவீர்களா என்று கேட்கிறான் சிறுவன். அதற்கு அந்த தாய், இல்லையப்பா, அப்படி சொல்ல முடியாது என்று சொல்லிவிடுகிறார். நம்முடைய வீட்டு பீரோ சாவியை அந்த வேலைக்காரி அம்மாவிடத்தில் கொடுப்பீர்களா என்று மீண்டும் கேட்கிறான். அது எப்படி கொடுக்க முடியும், நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். சரி, உங்களுடைய மணி பர்ஸை அந்த வீட்டு வேலைக்காரி அம்மாவிடத்தில் கொடுப்பீர்களா என்று கேட்கிறான். அப்பொழுதும் அந்த தாய் சொல்லுகிறாள், அது எப்படி கொடுக்க முடியும், நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் என்று முழுவதுமாக சொல்லிவிடுகிறார். ஆனால் அப்படி என்றால் அம்மா, என்னை மட்டும் ஏன் இந்த அம்மாவிடத்தில் கொடுத்து விட்டு போகிறீர்கள், அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறீர்கள் என்று கேட்கிறார். தாயின் அன்பிற்காக இயங்குகிற குழந்தைகள் அதிகம். அன்பிற்குரியவர்களே, வேலைக்கு போகின்ற தாய்மார்கள் சற்று சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது, அந்தஸ்தை சம்பாதிப்பது, வசதி வாய்ப்புகளோடு இருப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதே நிலையில் பிள்ளைக்குரிய முக்கியத்துவமும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவது, அவர்களுக்குரிய நேரத்தை கொடுப்பது என்பது, இவை அனைத்திலும் மிகவும் சிறந்தது, முக்கியம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் தெளிவுபட உரைப்பதை காணுகிறோம். கடவுளா மனிதனா என்கிற போராட்டம் வாழ்வினுடைய பல காலகட்டங்களில் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது, அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் மக்களுக்கு இந்த சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். கடவுள் முக்கியமா, மனிதர்கள் முக்கியமா? கடவுளுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் மனிதர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். மனிதர்களுக்கு என்ன ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை, சமூகத்தை பற்றிய கவலை இல்லை. ஒருவன் அடிப்பட்டோ, பாதிக்கப்பட்டோ, நோய்வாய்ப்பட்டோ, இறந்து கிடந்தாலோ, எதை பற்றியும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். கடவுள், கடவுள், கடவுள் என்று சொல்லிக்கொண்டு கடவுளையே அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களாக இருப்பார்கள். சிறந்த உதாரணம், நல்ல சமாரியன் கதையில் வருகிற அந்த உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன்.
லேவி ஒருவரும் குரு ஒருவரும் அடிப்பட்ட ஒருவனுடைய பக்கமாக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கடமையை மனதில் நினைத்துக் கொண்டு அடிப்பட்டவனை கண்டுகொள்ளாமல் வேறொரு பக்கமாக விலகி சென்றார்கள் என்று சொல்லும் போது, மனிதனுக்கு அவர்கள் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவர்களுடைய கடமைக்காகவும் அவருடைய கடவுளுக்காகவும் முக்கியத்துவம் கொடுக்க அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தட்டி கழிக்கிற ஒரு மனநிலை, பிற மனிதர்களை பார்த்து நியாயப்படுத்துகிற ஒரு மனநிலை, இது அவர்களுடைய விதி, அவர்களுடைய தலை விதி, அவர்கள் உழைக்கவில்லை எனவே அவர்கள் இப்படி கிடக்கிறார்கள் அப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நியாயப்படுத்துகிறோம். பல நிலைகளில் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தராத நிலை. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், மனிதர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு கடவுளை புறக்கணிக்கிற மனநிலையில் உடையவர்கள். கடவுளை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை, அவர் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, நாங்கள் மக்களுடைய பக்கத்தில் இருக்கிறோம், சமூக சேவை செய்கிறோம், தொண்டுள்ளத்தோடு செயலாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கடவுளை புறக்கணிக்கிற மனநிலையில் வாழுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவை அனைத்தையும் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. இதனை மூன்று வகையாக பிரித்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். முதல் வகை மதவாதிகள் அல்லது சமயவாதிகள் என்று அவர்களை சொல்லலாம். மதவாதிகள் சமயவாதிகள், இவர்களுடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கும் போது, தங்களுடைய மதமும் தங்களுடைய கடவுளும் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியம். சமுதாயத்தை பற்றி, சமூகத்தில் வாழுகிற மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. தங்களுடைய மதத்தை பிறருடைய உள்ளத்திலே திணிப்பது, கடவுளை திணிப்பது, பின்பற்ற அவர்களை துன்புறுத்துவது என்று அன்பிற்குரியவர்களே தவறான ஒரு போக்கினை அவர்கள் செயல்படுத்துவதை நம்மால் காணுகிறோம். கடவுளை பின்பற்றுவதற்காக போர்கள் பல நடந்திருக்கிறது, பல சித்திரவதைகள், துன்பங்கள், கொடுமைகள் நடந்தேறியிருக்கிறது. எங்களுடைய கடவுளைத்தான் பின்பற்ற வேண்டும், அவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லிக்கொண்டு செயல்படுகிற மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது மதவாதிகள் அல்லது சமயவாதிகள் அடிப்படைவாதிகளாக அவர்கள் இருப்பது. மதம் மதம் என்று அந்த மதத்தை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள், கடவுளை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள், வேறு எவரை பற்றியும் சமூக சூழ்நிலை பற்றியும் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் சமூகவாதிகள். சமூகவாதிகள் இறைவனின் இருப்பையும் அவரை நினைப்பதையும் வழிபடுவதையும் வெறுத்து விட்டு எப்பொழுதும் மக்கள் தொண்டு, மக்கள் பணி என்று மூழ்கி சமூக மாற்றங்களில், சேவைகளில் தங்களையே ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள். கடவுளை அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது, கடவுளை அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள், கடவுள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்கிற மனநிலையில் வாழுகிற சமூகவாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மூன்றாவது மனநிலையில் உடையவர்கள் ஆன்மீகவாதிகள். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி என்பவன் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும், மனிதனுக்குரியவற்றை மனிதனுக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனை அன்பு செய்வது, மனிதரை ஏற்றுக்கொள்வது, மனிதரை புரிந்து கொள்வது, மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்வது என்று மனிதனுக்குரியவற்றை எல்லாம் செய்யக்கூடியவரும், அதே நிலையில் அவர்கள் அனைவரையும் இறை வழியில் வழி நடத்தி இறைவன்பால் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற, அந்த ஆன்மாவிற்குரிய முக்கியத்துவத்தை தடுகிற, அன்பிற்குரியவர்களே, சீரிய வழியினை, நேரிய வழியினை, உண்மை நீதி உள்ள வழியினை கற்றுத்தருகிறவராகவும் இருக்கிறவர் தான் ஆன்மீகவாதி. பார்த்தீர்களா, இரண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு புரிதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பல நிலைகளில் நாம் குழம்பி போகிறோம். ஆண்டவரை இப்படிதான் குழப்புவதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. பரிசேயர்கள் என்பவர்கள் வேறு, ஏரோதியர்கள் என்பவர்கள் வேறு, இருவரும் வெவ்வேறு குழுவினர். ஆனால் ஆண்டவரை சிக்கலில் மாட்ட வைப்பதற்காக, அவரை குழப்புவதற்காக, அவருக்கு ஏதாவது குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு குழுக்கள், பகைவர்களாக இருக்கிற இரண்டு குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இவரை, அன்பிற்குரியவர்களை, கேள்விக்குட்படுத்துகிறார்கள். ஏரோதியரும் பரிசேயரும் ஒன்றாக சேர்த்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விக்குட்படுத்துகிற மனநிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், போதகரே நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் உண்மை நெறியை கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். இந்த வார்த்தைகள் எல்லாம் அழகா அவங்க பயன்படுத்துறாங்க. பாருங்கள், வார்த்தை ஜாலம் என்று சொல்வார்கள் அல்ல, அல்லது வார்த்தையால் மயக்குகிறவர்கள் என்று சொல்வார்கள் அல்ல, அன்பிற்குரியவர்களை ஆசை வார்த்தைகளை காட்டுகிறவர்கள் என்று சொல்வார்களே, அதை சரியாக செய்கிறார்கள் இந்த பரிசேயரும்
ஏரோதியரும் ஒன்றாக இணைந்து வந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நீர் உண்மை உள்ளவர், உண்மை நெறியை கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், இதையெல்லாம் சொல்லிவிட்டு சீசருக்கு வரி செலுத்துவது முறையா முறையில்லையா என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவரை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான, ஞானமுள்ள, தெளிவான, கால சூழலுக்கு ஏற்ப ஒரு பதிலை கொடுப்பதை காணுகிறோம். எவருக்கும் அவர் அச்சப்படவில்லை, கவலைப்படவில்லை. வெளிவேடக்காரரே, தன்னை புகழ்கிறார்கள், ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களை பார்த்து வெளிவேடக்காரரே என்று சொல்லுவதை காணுகிறோம். காரணம், ஆண்டவருக்கு அவருடைய சூழ்ச்சிகள் புரிந்துவிட்டது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வாழ்விலும், நாம் பணி செய்கிற இடங்களிலும் இப்படி சூழ்ச்சி செய்கிற மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மை புகழ்வார்கள், நமக்கு தேவையானவற்றை வார்த்தை ஜாலங்களை சொல்லி நம்மை மயக்குவார்கள், ஆசை வார்த்தைகளை காட்டுவார்கள். இவற்றிற்கெல்லாம் மயங்கி போய்விட்டால் நாம் தான் சிக்கலில் தவிக்க வேண்டும், நாம் தான் குழப்பத்தில் இருக்க வேண்டும், நாம் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். எனவே தெளிவோடு இவர்களை அணுக வேண்டும், இவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய பகட்டுத்தன்மையை அறிந்து புரிந்து தேர்ந்து தெளிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதற்கு சிறந்த உதாரணம். வெளிவேடக்காரரே என்று நேரடியாக அவர்களை பார்த்து சொல்லுவதை காணுகிறோம். பாருங்கள், அதற்குரிய சரியான உதாரணங்களை அன்பிற்குரியவர்களே நாம் இந்த விவிலியத்தின் வழியாக உணர்ந்து கொள்ள முடியும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், யோவான் செய்தி 8:4-5 வரை உள்ள இறைவார்த்தைகள். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து, இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டவள், மோசேயின் சட்ட திட்டத்தின்படி கல்லால் எரிந்து இவளை கொல்ல வேண்டும் என்று அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அந்த பெண்ணை இழுத்து வருகிறார்கள். இதுவும் ஒரு சதி திட்டம்தான். ஒருவேளை ஆண்டவர் இயேசு, ஆம், மோசேயின் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு அந்த இடத்தில் இரக்கம் இல்லை, கருணை இல்லை, ஒரு பாவியை மன்னிக்க கூடிய மனநிலையில் அவர் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இவர் இறைவனே இல்லை, காரணம் இவர் மன்னிக்கவில்லை, அன்பு செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அவரை மன்னியுங்கள், இரக்கத்தோடு செயல்படுங்கள், அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னால், மோசேவினுடைய சட்டத்திற்கு இவன் எதிராக பேசுகிறான் என்று ஆண்டவர் இயேசுவின் மீதே அவர்கள் திருப்பிவிட்டு குறை சொல்லுவார்கள், குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஆண்டவர் அழகாக அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை கையாளுவதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவரே, உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியுங்கள். அழகான ஒரு வார்த்தைகள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது, எவ்வளவு தந்திரமாக தேவையான பதிலை பொருத்தமாக எல்லாருக்கும் கொடுப்பது என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை, விவேகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சூழ்நிலையை பார்ப்போம். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன், ஓய்வு நாளில் கை சூம்பியவனை குணமாக்குவாரா என்று அவர்கள் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தார்கள். ஓய்வு நாளில் எந்த பணியும் செய்யக்கூடாது என்பது மோசேவினுடைய சட்டம். இந்த நாளில் இந்த கை சூம்பியவரை இவர் குணமாக்குகிறாரா இல்லையா என்று இவர்கள் சூழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை குணமாக்கினால் உடனடியாக நீங்கள் மோசேவினுடைய சட்டத்தை மீறுகிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் குறை கண்டுபிடிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம், இந்த பரிசேய கூட்டம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, ஓய்வு நாளில் உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் நிச்சயமாக நம்முடைய பதில் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்றால், உயிரை காப்பது, உயிரை வாழ்விப்பது, இதுதான் ஒவ்வொருவருடைய பதிலாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவற்றை தெளிவாகவே அவருடைய மனதில் விதைப்பதை காணுகிறோம். லூக்கான செய்தி 6:9 இறைவார்த்தை அன்பிற்குரியவர்களே, அவரை குணமாக்கி அனுப்புவதை காணுகிறோம். தான் செய்ய வேண்டியவற்றை தெளிவாக அவர் எடுத்துக் கூறுவதை காணுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை தான் இன்றைய நற்செய்தியிலும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா முறையில்லையா? ஒருவேளை சீசருக்கு வரி செலுத்தலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தால் யூதர்களுக்கு இவர் எதிரானவராக மாறிவிடுவார். காரணம், யூத மக்கள் சீசருக்கு வரி செலுத்துவதில் விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். சீசர் இவர்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருப்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டு அவருக்கு வரி செலுத்துவதும் அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதும் தவறாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஆண்டவர் அந்த அரசாங்கத்திற்கு சார்பாக பதிலை சொல்லியிருந்தால்,
யூதர்களுடைய வெறுப்பை இவர் சம்பாதித்திருக்க கூடும். அப்படி இல்லை என்றால் சீசருக்கு வரி செலுத்த கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் மீது தேச துரோக வழக்கை அவர்கள் செலுத்திருப்பார், சூழ்ச்சி செலுத்திருப்பார்கள். நீங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக பேசுகிறீர்கள், அரசாங்கத்துக்கு வரி செலுத்த கூடாது என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அவர் மீது குறையை கண்டுபிடித்து அரசாங்கத்திற்கு எதிராக, அன்பிற்குரியவர்களே, இவர் மீது தேச துரோகத்தை செலுத்தி மரண தண்டனை, சிலுவை மரண தண்டனையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதுரியமாக சமயோகித புத்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான சரியான பதிலை கொடுக்கிறார். சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, எந்த குற்றத்திற்கும் விலை போகாமல் நியாயத்தை, உண்மையை, நேர்மையை, நீதியை தெளிவுபட உரைப்பவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்கிறார். எவருக்கும் அவர் மயங்கிவிடவில்லை. தான் சொல்ல வந்த கருத்தை தெளிவுபட எடுத்துரைப்பதை காண்கிறோம். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது, தடைகள் நமக்கு வரும்போது, நாம் நேர்மையோடும் நியாயத்தோடும் அவற்றை அணுக வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாய் அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் பாருங்கள். உண்மையான கடவுள் ஒருவர் உண்டு, அவரால் படைக்கப்பட்டு அதிகாரம் பெற்ற மனிதர்களும் உண்டு என்பதை அவர் தெளிவுபட உரைக்கிறார். கடவுள் ஒருவரே, அவருடைய அன்பிற்குரியவர்கள் இறை மக்கள். இதை இறை மக்கள் புரிந்து கொண்டு கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், கடவுளை அன்பு செலுத்த வேண்டும் என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. அதே நிலையில் இரண்டாம் வாசகத்தை பாருங்கள். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை ஒருவர் வெறுக்கிறார் என்றால் அவர் பொய்யர் என்று சொல்லுகிறார். உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு கடவுளை வெறுக்கிறார் என்றால் அவரும் பொய்யர் என்று இந்த இடத்தில் ஆகிவிடுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் மனிதருக்குரியவற்றை மனிதருக்கும் கொடுத்து ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமக்கு சரியாக தெரிய வேண்டும் யாருக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும். இறைவனுக்குரியவற்றை இறைவனுக்கு கொடுங்கள், மனிதனுக்குரியவற்றை மனிதருக்கு கொடுங்கள். அதுவே உன்னதமான பாக்கியமான இந்த நாளின் ஆசீர்வாதம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.